அன்னைக்கு வழக்காரண புறா வெளியேற்ற நாட்கள் எவ்வளவு உண்டு? சுதந்திர போர். இன்னைக்கு நடக்கிறது ஒரு சுதந்திர போர் தான். கொள்ளையினை வெளியேறு என்ற சுதந்திர போர் தான். கொள்ளைக்காரர்கள் இருவர் இருக்கிறார்கள். ஜாகர் பிள்ளை பிடிக்கிற கூட்டத்தோடு கொள்ளைக்காரர்கள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். ஒன்று அண்ணாதிமுக, இன்னொன்று திமுக. ரெண்டு அது அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி. இது திராவிட கழகம் என்றால் தில்லுமுள்ளு கழகம். திருட்டு முன்னேற்ற கழகம் கூட நீங்க சொல்ல எப்படினாலும் சொல்லலாம். ரெண்டு பேருமே கட்டின வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கருணாகும். நாங்கள் வேண்டுமா இல்லை அவங்க இருவர் வேண்டுமா அப்படிங்கிற முடிவு பண்றது நீங்க தான். நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது யாரு? மக்கள் தான் முடிவு பண்ண. இந்த நாடு சுடுகாடாகாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் முடிவு பண்ண வேண்டியது யார் என்றால் மக்கள். உங்களுக்காக நான், உங்களுக்காக நான், மக்களுக்காக நான, மக்களுக்காக நான்னு சொன்னது யாரு? சொன்னது யாரு? ஜெயலலிதா. அவங்க சொல்றாங்களா? அவங்க சொல்லிவிட்டு உங்களுக்காக நான், உங்களுக்காக நான், சித்தி ஏசி ஏசி ஏர்கூலரை வச்சுட்டு உட்காந்தா உங்களுக்காக நான், உங்களுக்காக மக்களுக்காக நான், மக்களுக்காக நான். நேரத்தை பொறுத்தா தலைவர் சேர்த்து போய் நாலு பேர் சேர்த்து போயிட்டாங்களே, அப்ப எங்க போறது? ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்களா? இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களாட்டு பக்கம் பக்கம் பேசுறாங்க. இப்படி பாக்குறது இப்படிங்கிற பேசுறது என்ன சொல்றாங்கன்னு உடனே பேசுனா பக்கம் பக்கமா இவன் கொடுக்கறத படிச்சுட்டு போறது அவங்க வேலை. ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் தான். உடனே இப்படி இப்படியும் கையை கட்டுற ரெட்டையில கட உடனே உட்காந்துரும். நின்னாதானே முடியும். இவர்களை நம்பி நாம் ஓட்டு போட வேண்டுமா? ஆனால் உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுக்காக நான் சொல்லுவாங்க. என்றால் எல்லா சுத்தியும் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்க அவங்களுக்கு ஓட்டு போட. இவர் சொல்லுவார் இல்லாத பொய்யும் மருடும் பெரிய சொல்றவர் தான் பெரியவர். யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். திமுகவின் தலைவர் யார்? கலைஞர். கலைஞருக்கு ஜெயலலிதா பிடிக்காது, ஜெயலலிதாவுக்கு கலைஞரை பிடிக்காது. இருவருக்கும் இந்த விஜயகாந்த் என்னைய பிடிக்காது. மு க ஸ்டாலின் வேகமா சொல்றார், விஜயகாந்த் சொல்லிட்டார், அவருக்கும் போட்டி எனக்கும் அவருக்கும் இல்லை. என்ன நானும் அவரு சண்டை பண்ணி உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய எண்ணமே உன்னை அழித்து விடுமே. உன்னுடைய கெட்ட நோக்கம் கெட்ட வார்த்தைகளை உன்னை அழித்திடுவேன். நன்றாக சிந்தித்து பார். ஆக பிள்ளை பிடிக்கிறவங்களா சேர்த்துக்கிட்டு இருக்கே உங்க அச்சியில? அது தெரியல உங்களுக்கு. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னு சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களை படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் வேலை கொடுப்போம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் என்றால் யார்? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தால் கொடி கட்டிருக்கீங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி தர்மத்தை நிச்சயமாக நிலைநாட்டுவோம். ஐயா சொன்னார் முந்தா நாள் என்னமோ, நாங்கள் ஒருவர் தப்புனாலும் தட்டி கேட்போது அஞ்சு பேர் இருக்காங்களே. ஆக யார் தப்பிச்சாலும் அஞ்சு பேர் இருக்காங்க. இது போதாதா? இல்லை இது திருத்து, இது திருந்து, இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவாங்களே. ஏன் அதற்குள்ள பிரிச்சனை? சேர்க்கிற மாதிரி சேர்த்துருன்னு பத்திரிக்கிறாங்க, அப்படி பிரிச்சிருந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. இதேதான் அவங்களுக்கு விளையாடு. அவங்களுக்கு ஓடணும்ல, அதே மாதிரி டிவியில ஓடணும்ல. டிவி எல்லாமே அஞ்சு நாள் அஞ்சு நீங்க எல்லாம் வாங்க, நம்மளை பத்து ரூபா கொடுத்து இல்லை அஞ்சு ரூபா கொடுத்து. இது வந்து ஒரு புத்தர் ஒருத்தர் இருந்தா புத்த பிச்சுவோ யார்ட்ட, நான் உலகத்துல பெரிய பணக்காரனாகணும், நீ போய் தோண்டு, கடைசி ஒரு கல் கிடைக்கும், அந்த கல்லு, அந்த கல்லு விட்டு ஒரு நாள் விட்டு எடுத்துன்னா விட்டுற முடியாது.
அந்த விட்டரியாக முடியாததான் தங்கம். நீ உலகத்துல இருக்க பணக்காரர்களை எவ்வளவு பணம் வந்துடும்னா தோன்ற ஒரு இடத்துல தோண்டி தோண்டி பாக்குற ஒரு கல்லையும் காணும். கல் இருக்கிற இடத்துல எடுத்து எடுத்து அவர் சொன்ன இடத்துல தோண்டிச்சா கல் வந்துச்சு. கல் ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து போட்டானாம், ஒரு கல்லையும் காணமே அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில் போயிட்டாரே. எனக்கு தங்கமே வேண்டாம் அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல திமுக எனக்கு ஓட்டே போடாதீங்க, அவங்க வாயிலிருந்து வருதா இல்லையா என்று பாருங்கள். அவங்களும் சுத்துவார்கள். அனுதாபத்தில் ஒருத்தர் சுத்துறாராம், அவர் தேதியெல்லாம் கொடுத்துட்டாரா முன்னாடி. திமுக தலைவர் கலைஞர் இனமோ அவர் தேர்தல் தேதி தான் நீங்களும் பச்சாதாபப்பட்டு ஓட்டு போடுறீங்கன்னு பயந்துக்கிட்டு அவர் அப்படியே போவார், தலை தொங்க போட்டுக்குருவாராம். ஒரு சேர்ல ஏன் நிமிந்து உட்கார மாட்டாரா, நிமிந்து உட்கார மாட்டார். உங்களை ஒரு அனுதாபத்தை தேடுறதுக்கா இந்தம்மா என்ன இப்படி மெதுவாக நடக்கும் நடக்கிற காட்ட கூட. இவங்க தான் உங்களுக்காகவே நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்றவங்க நல்லா புரிஞ்சுக்க மக்களே. ஆக இவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்லுவாங்க. கடைசியில் கல் எடுத்து போட்ட உங்களுக்கு என்ன கிடைச்சது, ஒன்றும் கிடைக்கல. அதே போல வாக்கு வாக்கு சேகரிக்கணும்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்குத்தான் இந்த கதையை சொல்லுகிறேன். அதே போல கண்டெய்னர் லாரி லாரியாக போதை பணத்தை பரிமாற்றம் நான் வைக்கோ நான் அண்ணன் வைக்கோ அவர்கள் தான் சொன்னார். முத முதல்ல நாங்களும் தான் போய் பார்த்தோம் லாரியான்னு உடனே கேஸ். என்ன கேஸ் போட்டு என்ன பயம், பயமுறுத்தா யாரையும் இந்த கேசஸ் நாங்களும் உங்களால் முடியாதுன்னா முடியாது. ஏன்னா இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஜாதி மாதம் தூண்டி விட்டுத்தான் நம்மளை துண்டாடுவார் பந்தாடுவார். யாரும் ஜாதி மதத்திற்கு அண்ட முடியாதுல்ல, ஜாதி மதத்துக்கு யாரும் போகாதீங்க. போகிற எல்லாரும் நல்லவர்களால் இந்த பக்கம் இருக்கிறோம், தீவர்களால் அந்த பக்கம் இருக்காங்க. தீவர்கள் யார் நீங்கள் தான் பதில் சொல்லணும். தீவர்கள் யார் என்றால் அவர்கள் நல்லவர்கள்லாம் இங்கே இருக்க உட்காந்துருக்காங்க. முன்வரிசில நல்லவங்கள்லாம் இவங்க தான், அவர்கள் தான் வீரர்கள், போர் வீரர்கள். இங்கே நடக்கும் யுத்தத்திற்கு அவர்கள் தான் போர் வீரர்கள், அவர்கள் தான் தளபதிகள். இன்னைக்கு சும்மா தளபதி தளபதினு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த யுத்தத்திற்கு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போருக்கு தளபதிகள் இங்கே உட்கார்ந்துருக்க. இந்த வீர தளபதிகள் யார், எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றதை விட மற்ற எல்லாரும் இவங்க எல்லாருமே எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் அப்படிதான் சொல்லணும். ஒரே கட்சி மக்கள் கட்சி, ஒரே கட்சி மக்கள் கட்சி. நாங்களும் அவங்க பின்னாடி இருக்கோம், அவங்க இங்கேயும் இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல சந்திக்கிறாங்களா, சந்திக்க முடியலையே. ஹெலிகாப்டர்ல வருவாங்க பர. இன்னைக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு, விளைநிலங்கள்லாம் பாதிப்பு இருக்கு. ஏனென்றால் இந்த அம்மா இருக்கலாம். பரவாயில்ல, எனக்கு வாட்ஸ்அப்ல விளைநிலங்கள் எப்படி எல்லாம் பாதிக்குது பாருங்க. இந்த அம்மா ஹெலிகாப்டர்ல இருக்கலாம். உங்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன உங்களுடைய சொன்னவங்க தான் இவங்கெல்லாம். உங்களுக்காக நான், உங்களுக்காகவே இந்த ஜெயலலிதா நான், மக்களுக்கு மக்களுக்காக நான், மக்களுக்காக நான் அப்படின்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நிறுத்தி சொன்னாய் சிந்து படுற வார்த்தை போடுதா, மக்களுக்காகவே உங்களுக்காகவே வேற்றுமை ஒடுத்ததா இல்லையா. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதால் உங்களுடைய ஓட்டு என்பதை சொல்லுதில்லை அவங்களுக்கு அல்ல எங்களுக்கு. நீங்க கையில வைக்கிற மைதான் அவங்களுக்கு வைக்கிற வேட்டு, அந்த வேட்டை வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேட்டை வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா, எல்லாருமே கையாள்ற பார்த்தா நிச்சயமாக நாங்கள் செய்வோம் செய்வோம். இது நடக்கின்ற இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இங்க இருக்கிற நிர்வாகிகள் தான் போர்ப்படை தளபதிகள். இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் நாங்கள்னா காசு காசுல எங்கிட்ட வயிறாரம் சோறு போடுங்க, வயிறு நினைச்சால போது ஒரிச்சார் வயிறு நினைச்சால. இந்த பாடு நாம எல்லோரும் பட்டு கொண்டு இருக்கிறோம், யாருக்கும் இந்த ஒரு சன வயிற்றுக்கு தானே எல்லாரும் இந்த பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா. எங்களுக்கு வயிறாறு சோறு போட்டால் சரி, சோறு நாங்கள் போடுவோம். ஆகிய ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் பேசி சிலதான் மாறி இருக்கு. மாறி மாறி யாரு ஆட்சிக்கு வரணும், புதுசாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணுமா என்ன, அவங்க போதும்.
இவங்களும் அஞ்சு தடவை முதலமைச்சர் வந்தாங்க. காரணம் நான் ஒரு அஞ்சு தடவை வந்துட்டேன். உடனே சொல்லி நீ அஞ்சு தடவை வந்துட்டே நான் அஞ்சு தடவை வந்திருக்கேன். இவங்க எப்படியோ வந்தாங்களோ இவங்க அஞ்சு தடவை முதலமைச்சர் மூணு தடவை கணக்கு படி. அப்புறம் எப்படியோ இன்னொரு ரெண்டு தடவை போட்டு அஞ்சு தடவை சரி அஞ்சு அஞ்சு வந்து என்ன பண்ணீங்க மக்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க சுரண்டிக்கிட்டு இருங்க அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல தமிழ்நாடும் நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க அலைகிட்டு தான் இருக்கீங்க. சிலர் சொல்லுவாங்களா காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி காஞ்ச மாடு கம்பளை போய் விழுது அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அஞ்சு வருஷம் ஆச்சே அஞ்சு வருஷம் கை உப்புக்குள்ள கை விட்ட கை லஞ்சம் வாங்கினா அரிக்குமா கையை அது மாதிரி அஞ்சு வருஷம் நாங்கள் ஜெயிக்க நாங்கள் வல்லையே வல்லே வல்லேன்னு அள்ளி விடுறாங்க. நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும் அங்கே சிந்தித்து செயல்படுங்கள் நிற்கட்டு கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மக்களே உங்கள் ஓட்டு யாருக்கு அதை மட்டும் தெரியுமா எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் உங்களுடைய ஓட்டு தர்மத்திற்கு நடக்கப்போது நாங்கள் தர்ம தர்ம பகவான் தான் நாங்கள் அதர்ம பகவான்கள் அவங்களை இருவர் அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுவிட நன்றி வணக்கம். மக்களே நன்றி. முதல்வர் கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடலாச்சு வாசுதேவர் மனம் கடலாச்சு வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு தெய்வம் இருக்கு தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எரியுதுங்க வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் உடுருவோம் பொன்னோட புன் திரிப்பு எங்க மனசாலும் எழுந்தாமல போல நடந்தா நதி போல எங்களுக்குள்ள ஆறு பேருக்குள்ள ஒற்றுமை அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க ஆறாலும் பேச முடியாது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்களா எல்லாருமே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் விஜயகாந்த் விஜயகாந்த் தான். ஆக நான் அன்னைக்கே வேடல் காஞ்சிபுரம் மாநிலத்தை கேட்டேன் நான் கிங்காக வேண்டுமா கிங் மேக்கராக இருக்க வேண்டும் வேண்டுமா அப்படின்னு கேட்டது. நீங்க எல்லாரும் கிங் நான் கிங்கா இருந்தேன் நீங்களும் கிங்கு தானே. அதே போலதான் நான் முதலமைச்சராக இருந்தேன் நீங்களும் முதலமைச்சர் தான் வச்சுக்கிறோமே எல்லாம் வந்துருக்கு. முதலமைச்சர் பதவி எப்படிப்பட்ட பதவி என்பது மதுரையில் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் வாங்க வாங்க அம்பெல்லாம் அன்னைக்கு வருவாங்க. என் தொண்டர்களை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். அதே போல இப்ப ரெண்டு பேரும் அண்ணன் வைகோ மூணாவதாக ராமகிருஷ்ணன் அவர்கள் நாலாவதாக அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நாலாவது தோழர் திருமாவளவன் அவர்கள் அஞ்சாவதாக முத்தரசன் அவர்கள் ஆறாவதாக சின்னையா எங்கள் சின்னையா அவர் ஜி கே மூப்பனார் என்று சொன்னாலும் சரி ஜி கே வாசன் என்று சொன்னாலும் சரி எனக்கு மூப்பனாரும் ஒன்றுதான் ஐயாவது சின்னையா அப்படின்னு கையில் தான் கூட அன்னைக்கு அன்னைக்கும் அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி ஏனென்றால் அவருக்காக தான் நான் 20 சீட்டு விட்டு கொடுத்தேன். அவங்க எங்க போறாங்க ஆனா எங்ககிட்ட வந்துட்டாங்கல்ல கடைசியில் ஆக ஆகையினாலதான் நான் அவர்களுக்கு 20 சீட்டு கொடுத்தேன். யாராவது கொடுப்பார்களா என்பதை முந்தா நாள் பேசிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக உங்கள்கிட்ட நம்ம வெளிப்படுத்தினார். அதே போல இந்த நல்ல இளைஞர்கள் மாணவ மாணவர்கள் அந்த புதிய வாக்காளர் உங்களை ஏதாவது கிண்டல் அடிக்கிறேன் யார் கிண்டல் அடிக்கிறேன்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் நீங்க டிவி வச்சு கிண்டல் அடிக்கிறீங்களே அவங்க வைக்க போற ஓட்டு தான் உங்களுக்கு விழுக போற வீட்டு என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். கேப்டன் டிவி தெரியுமா தெரியாதா பாக்குறீங்களா? அப்பா பத்தி சொல்லுமா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் சொல்லியிருக்கு. படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் நாங்கள் வந்தா வேலை கொடுப்போம். அதே போல 60 வயசானவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறேன். 60 வயசு முடிஞ்சிட்டா ஓய்வூதியம் நிச்சயமாக
எனக்கு விவசாயமும் நெசவும் ரெண்டு கண்கள். உண்மையை சொல்கிறேன், இந்த நாட்டில் இந்த நாடு இந்திய நாடு என்பது விவசாய நாடு, நெசவாளர் நாடு. அதில் எனக்கு எந்த மாற்றம் இருக்குது? என்னுடைய ரெண்டு கண்களும் நெசவாளர்களும் விவசாயிகளும், அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. அதே போல அவங்க ஆட்சி பண்ணா நிச்சயமாக நாங்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வசனங்கள் நம்ம நாங்கள் சேத்துல காலாச்சாரிக்கு சோத்துலேயே வைக்க முடியும். இதுதான் உண்மை. ஏன் அடித்து சொல்லுகிறேன் என்றால், விவசாயிகள் பக்கம்தான் இந்த விஜயகாந்தும் சரி, எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த நண்பர்களும் சரி, எல்லோரும் விவசாயிகள் பக்கம்தான் இருக்கிறோம். நாங்கள் எந்த முடிவுன நாள் என்று நாளாக சொன்னால் நாங்கள் அதற்கு பின்னால் இருக்கிறோம். ஐயா சின்னையா சொன்னப்ப நான் தப்புனா என்ன, அஞ்சு பேர் இருக்காங்களா அவங்க திருத்துவாங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளவு உரிமை இருந்தால் சேர்ந்த மறுநாளே எங்களுக்காக எங்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை என்பதை சின்னையா அவர்களே பேசினார்களே. அதே போலத்தான் இன்னைக்கும் நாங்கள் இருக்கோம். இந்த மண் எவ்வளவு அழுறாங்க தெரியுமா? ஆத்து மணல் இவ்வளவு அள்ளிட்டு போறாங்க. சரி, அதை விடுங்க கிரானைட் பிசினஸ். கிரானைட் எவ்வளவு கொண்டு போறாங்க. பிஆர்பி வந்து திடீர்னு ரிலீஸ் பண்ண யாரான மகேந்திர பிரதாப் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் தான் திரும்ப கைது பண்ண மாட்டான். சரி, அந்த அளவுக்கு இவங்க மேல்முறையீடு பண்ணல யாருமே. அப்படித்தான. அப்படின்னா இந்த அருகில் ஒரு பிரிட்ஜு, இங்க மதுரவாயில் பிரிட்ஜுன்னு ஒன்று இங்கே போகுது, அந்த பிரிட்ஜ் யார் போட்டது? அதை உடனே செல்லுது அவர்கள் கேஸ் போடும். அவரோட கேஸ் ஃபைல் பண்ணீங்களா? ஃபைல் பண்ணி அவங்க உடனே ஃபைல் பண்ணி நிறுத்திட்டாங்க. மேல்முறையீடு பண்ணீங்களா நீங்க? இல்லை. ஏனென்றால்னா இவங்களுக்குள்ள அதான் ரெண்டு கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பது. இவர்களுக்கு அரசாங்கத்தில் அஞ்சு வருஷத்தில் இருந்தால் இவங்க அரசாங்கத்தில் நாங்கள் தானே போன தடவை ஆட்சி பண்ணோம், நாங்கள் தானே இப்படியே சொல்லிக்கிட்டே போய்கிட்டு மக்களை குழப்பும் குழப்பிட்டு இருப்போம். ஆக தர்மத்திற்கும் நாங்கள் தான் தர்மம், அதர்மங்கள் அவங்க இருவர். தர்மத்திற்கும் இருவர் கொள்ளையடித்து உங்கள்கிட்ட கொள்ளையடித்த பணமாக வச்சிருக்காங்க. அந்த அதர்மமான ரெண்டு உருவத்தில் நடக்கிற போர் தான் யுத்தம் தான் இந்த யுத்தம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம் தான் இந்த தேர்தல். இன்னைக்கு வெள்ளையனே வெளியேறுன்னு எல்லாருமே சுதந்திர போர் பண்ணாங்க, இன்னைக்கு கொள்ளையனே வெளியேறுன்னு அவங்க சொல்றேங்க. அது பத்தாதான். அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு மக்களே. இந்த நாடு கெட்டு குட்டிச்சு யாரால்? உங்களால், எங்களால். உடனே நீங்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க என்றால் இன்னைக்கு ஏன் இப்படி விஜயகாந்த் உண்மையில உங்களை சார்ஜ் பண்ணனா? இன்னைக்கு சொல்றாங்க இந்த அம்மாப்படைய உங்களுக்காக நான், மக்களுக்காக வேணாம். எல்லாரும் வே வே வே. உங்களுக்காகவே நான், மக்களுக்காகவே நான். வே வே என்பது வேற்றுமை. வேற்றுமையில் இருக்கிற உங்களை கொண்டு போய் நீங்க கொண்டு முதலமைச்சர் உட்கார வச்சதுனால அந்த வேற்றுமை, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த எல்லா இடத்துலையுமே நான் கால போயிருக்கேன். நான் நிச்சயமாக நாட்டுக்கு நல்லது நடக்கணும் என்றால் நல்லவர்கள் நாங்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். எங்களுடைய லட்சியம் வெல்வது நிச்சயம். நல்லவர்கள் நாங்கள்தான் சேர்ந்திருக்கிறோம். அந்த நல்லவர்கள் யார் யார்? ஏற்கனவே நான் பட்டியல் போட்டு விட்டேன், அவங்க நன்றியும் சொல்லிவிட்டேன். அந்த நல்லவர்களுடன் நீங்களும் சேர வேண்டும். அவட முன்னாடி டிவியில பார்த்தா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாடம் கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் அதிமுக சேர்ந்தவர்களுக்கும் தர்ம யுத்தம் நடக்கிறது. தர்ம யுத்தம் ஜெயிக்க போது யார்? நாமளா? நீங்கள் யார் பக்கம் என்றால் நீங்கள் எல்லாம் எங்கள் தர்ம யுத்தத்தில் நீங்க தான் எங்க பக்கம் இருக்கீங்களே நீங்க. ஆக அவர் தோற்பது உறுதி உறுதி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் காற்றின் திசை எங்கும் இனி முரசின் திசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் முரசு சத்தம் பொதுத்துறை நிறுவனங்கள்
பல தொழிற்சாலை தமிழகம் எங்கும் வரும் மருந்தக ஊர்திகள் இலவசமாகும் கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும் மழை வளம் காக்க மண் வளம் மீட்க எங்கும் மரங்கள் நடப்படும் கடத்தல்காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும் புரட்சி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பொன்னாலும் தமிழகமே பொன்னாலும் தமிழகமே கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா சரி நான் பேசுறேன்னா நான் பேச ஆரம்பிச்சேன் நீங்க எல்லாரும் தாங்க மாட்டேன் யாரும் தாங்க மாட்டேன் நீங்க இல்ல பிரச்சாரத்துக்கு போன ஜெயலலிதாவோ பிரச்சாரம் செய்ய போகின்ற கலைஞரோ ஸ்டாலினோ தாங்க மாட்டான் ஏன் இதை சொல்லுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரானைட் உள்ளது கிரானைட் உள்ள சகாயம் அவர்கள் எப்போ கொடுத்துட்டார் சகாயம் வந்து எப்போ கொடுத்துட்டார் ஆனால் கிரானைட் உள்ளல் இதுவரைக்கும் இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை முதல்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க சுமார் 1,00,000 கோடி இருக்கும் ஊழலோ ஊழல் மேலவளவு கீழவளவுங்கிற ஊர்ல நானும் தான் போனேன் எவ்வளவு நேரத்தில் முன்னாடி தேவகோட்டையில் நான் படித்தேன் ராமநாகர் இருக்கிற டிபிடை ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மேலவளவு கீழவளவு அது சரண் பஸ் எம்டிடி பஸ் அந்த பஸ்ல உட்காந்து போகுது அந்த மேலவளவு கீழவளவு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனால் இப்ப பாக்குறேன் மேலவளவு கீழவளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே பிஆர்பிங்கிறவங்க எல்லா இடத்துலயும் கிரானைட்டுகளா ரெண்டு பக்கம் ரோடு நிறைய போட்டிருப்பாங்க ஆக ஏன் இந்த அவல நிலை ஏற்படுது தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் சரி கிரானைட் ஊழல் இவ்வளவு தூரம் மேல அவ்வளவு கிலோ உழவு இப்படி ரெண்டு பக்கம் கல் அடிக்க வச்சிருந்தாங்களே மகேந்திர பூபதி மேல ஆக்ஷன் எடுத்து அந்த ஜட்ஜு கிட்ட ஜட்ஜு சரியில்லைன்னு சொல்லி கவுல் அதாவது உயர்நீதிமன்ற ஜட்ஜு கிட்ட சொல்லி வேலையை விட்டு எடுத்தீங்கல்ல சரி தற்காலிக நீக்கம் பண்ணீங்கல்ல ரைட் அந்த தற்காலிக நீக்கம் எப்படி இருக்கணும் கவுல் சொல்லி மகேந்திர பூபதி வந்து தற்காலிக நீக்கம் பண்ணிருக்கீங்களே பிஆர்பி நீங்க உள்ளதுக்கு போடணுமா இல்லையா சரி அவர் தான் ரிலீஸ் பண்ண தவறு தான் நீங்க கண்டிக்கிறீங்க பிஆர்பி எப்படி அவர் ரிலீஸ் பண்ணலாம் ஆக இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கு மக்களே இதை புரிஞ்சுக்க என்றால் 1,00,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான கொஞ்சம் நஞ்சமா அந்த 1,00,000 கோடிக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்களே அடேங்கப்பா நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க முடியும் நல்லாவே இருக்க மாட்டீங்க தமிழ்நாடு மக்களே நாங்கள் இன்னைக்கு 6 கட்சி ஒன்று சேர்ந்திருக்கோம் 6 கட்சி நன்றாக சிந்திக்கணும் கடந்த 50 வருஷத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்றுதான் திமுக அதிமுக மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் எல்லோரும் ஒன்று சேருவோம் அதனால தவிர எங்க கம்யூனிஸ்டுக்காரன் பத்தி குழந்தை செய்தி திட்டம் இதெல்லாம கேட்கறது கருத்து கந்தசாமி அவன் கேட்கிறாங்களே உங்க குழந்தை உங்க குறைந்த
நான் செய்துட்டேன் என்ன சிதையா கேக்குறது. இதை வந்து என்னடா விஜயகாந்த் இவ்வளவு பேசுறாருன்னா, யாராவது அதை வரும்போது நான் டிவியில பார்த்தேன், பேஸ்புக்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும். இதை கேட்கற வச்சுதான் பேசுகிறேன். அதனால் அவர்களை கருத்துக்கு அந்த சாமி என்று சொன்னேன். கருத்து தான் சொல்லுவாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டான். விஜயகாந்த் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா சொந்தம் பண்ண கலைஞரும் சொல்றாரு, ஜெயலலிதாவும் சொல்றாங்க. இருவரும் படிப்படியாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞர் சொல்ற நாங்கள் ஆட்சிக்கு பூர்ண மதுவளுக்கு முதல் கை எழுதுங்கிறார். சந்தோஷம். ஐந்து முறை நீங்கள் தானே முதலமைச்சர், அப்ப எங்க போனே அப்ப எப்போது குறைக்கிறாங்க? இப்பதான் ஏன் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்றாங்க ஜெயலலிதா? ஏன் படிப்படியாக கொள்ளையடிச்சு சொல்லட்டுமா? இல்ல கொள்ளையடிக்கிற அளவு இல்லாம நீங்க அவட கொள்ளையடிப்பீங்க மணல்ல அதாவது நீ வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்கல்ல, இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சொல்லணும்னா கால்படி அரைப்படி முக்காப்படி ஒரு படி படிப்படியாக குறைக்கிறேன் இதுதானா இந்தபடியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ஏன் இதை சொல்லிருந்தால் உங்களை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த நாடு கெட்டு குடிச்சு போயிருக்கு. 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் இன்னைக்கு எல்லாரும் உங்களோட யார் கூட்டணி போயிருக்கு? லெட்டர்பீடு கட்சி என்பது போல தான் கூட்டணி இருக்கா? நான் லெட்டர்பீடு என்பது சொல்லாமல் சொல்லி உங்களோட யார் கூட்டணி? இவங்க ஒரு பக்கம் சொல்ல எல்லாம் பிடிவாதம், இவர் ஊரை பார்த்தா அடுத்து உங்க கட்சி வேலையப்பாரு உடனே ஸ்டாலின் குதிச்சுட்டு என்னைய சொல்லப்போ என்னைய சொல்ல என்ன அவர் தான் அவருடைய அவரை கௌத்தருக்கு அவருடைய குணங்களே போதும் அவருடைய செயல்பாடுகளே போதுன்றது. படிப்படியாக குறையினா என்ன படிப்படியாக கொள்ளையடிச்சிங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் மணல் கொள்ளை இங்கே தான் அதிகமாக தமிழ்நாட்டிலே அதிகமாக நடந்த இடம் இந்த இடம் தான். இப்போதான் சொன்னாங்க தலைவர் பொங்கல் நான் கேட்டே கேட்கும்போது மணல் குலை ஏற்கனவே பேப்பர்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் படிப்பேன் இல்லை சொல்லுவாங்க. ஜெயலலிதாக்கு சால்ரா அடிக்கிறதுக்குத்தானே பத்திரிகையாளர், அதாவது மீடியாவிடம் தவறாக மீடியாவில் சூட் கேஸ் கொடுக்குறாங்க. பத்திரிக்கையா நீ இந்த பத்திரிக்கையா பிடிச்சி எழுதுவா? ஏன்னா இவங்க அப்பா வீட்டு காசு இவங்க அம்மா வீட்டு காசு இல்லை, இவங்க தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு உங்களுடைய காசை மறந்து உங்கள்கிட்ட கொள்ளையடித்த காசு மறந்துடாங்க மக்களே. அதை வைத்துக்கொண்டு உங்களை சொல்லவில்லை, இப்பொழுது சொல்றேன் இங்க எடுக்கிறாங்களோ இவங்களை இவங்களை யாரு நான் சொல்றேன். நான் சொல்லுவது உங்க பத்திரிகை நண்பர்களே பத்திரிகையாளர்களே பத்திரிகையோட முதலாளிகளை தான் சொல்ற உங்களை சொல். ஏன்னா நீங்க நல்லவங்க தெரியும், உங்களுடைய குடும்பங்கள் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் காப்பாற்றும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருக்க மாதிரி நீங்களும் பத்திரிகை துறையில் இருக்கீங்க மீடியா துறையில் இருக்கீங்க. ஆக அதை நான் குறை சொல்ல விஜயகாந்த் எப்பவாரும் ஏர்போர்ட்டில் இருக்கிற யாரையும் பேச மாட்டேங்கன்னா ஏன் இதுக்காக நான் பேசணும்? அதுக்கு நான் நேர்த்திய வழக்கம் சொல்றேன். நான் தெரியாமல் கேட்கிறேன், 50 வருஷமாக இருந்த ஒரு ஆட்சி 50 வருஷமாக மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க திமுக இல்லாவிட்டால் அதிமுக இல்லாவிட்டால் திமுக திமுக இல்லாவிட்டால் அதிமுக. இப்பொழுதான தேசிய முற்போக்கு திராவிட மக்கள் நல கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 கட்சியும் சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் சேர்ந்திருக்கோமே நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய யுத்தம் ஆரம்பித்தோடு. இது வந்து நிச்சயமாக தேர்தல் இது ஒரு ஒரு போர், இந்த போரில் ஆர் ஜெயிக்கலாம் நாம் பார்க்கணும். அவர்களா இல்லை நம்மளா? நம்ம நாங்கள்தான் நல்லவர்கள், அவங்கெல்லாம் தீயவர்கள் மக்களுக்கு. அவங்களாம் செடிகள் அவங்கள காலில் போட்டு மிதிக்கணும், நீங்களாம் எதில் போட்டு போய் காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விசச்செடிகள் தான் ரெண்டு பேரும் திமுக அதிமுக காலில் போட்டு மிதிக்கக்கூடிய விசச்செடியை நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணுறான் ட்விஸ்ட் பண்ணுங்க நல்லா பண்ணு. விஜயகாந்த் கோவப்படுறாரு எதுவும் என்ன ட்விஸ்ட் பண்ணுறது அவங்க இல்லை என்பதை நீங்களும் புரிஞ்சு அவங்க எடுத்து கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. ட்விஸ்ட் பண்ணுறது யார் திரைக்கு பின்னாடின்னு சொல்கிறாங்களே அடிக்கடி அவங்க தான் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க யாரும் ட்விஸ்ட் பண்ணுறதில்ல இவங்களுக்கு தெரியும் என்ன பண்றது. நம்மளுக்குன்னு ஒரு வயிறு இருக்க ஒரு குடும்பம் இருக்கு அவங்கள காப்பாத்தணுமேங்கிறதுனால ஆக எல்லாருக்குமே குடும்பம் வயிறு அதே போலதானே உங்களுக்கும் இருக்க போலதான் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவங்களை நான் திட்டு எனக்கு உரிமை இருக்கு. இந்த இது நடப்பது தேர்தல் அல்ல, இது ஒரு போர் யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பாருங்கிறது மக்களாக நீங்கள் தான் பதில் சொல்லணும். யார் ஜெயிப்பார்கள் ஜெயிக்க மாட்டா என்பதை நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் திமுகவும் போட்டி போடும் அண்ணாதிமுக போட்டி பிடிபிடி போடுவாங்க விஜயகாந்திக்கு வேண்டாம் நாளைக்கு வருவாங்க நாளைக்கு கட்சிக்காரன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டா நீங்க பார்க்கலாம் நடிகர்களை எல்லாம் பார்க்கலாம்.
இவங்க எல்லாத்தையும் எழுதி கொடுப்பாங்க, நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எழுதி கொடுக்கொண்டு இவங்களுடைய கடமை அதை மாத்தி மாத்தி எழுதுவது அவங்களுடைய கடமை. அதுக்கப்புறம் சொல்லுவோம். இப்ப என்னமோ சொன்னாங்க, என்ன கூட திருமலை ரெண்டு நாள் அவங்கள பத்தி நல்லா எழுதுறேன். நான் படிக்கிறதே இல்லையே, படிச்சாதானே குமுத ரிப்போர்ட்ருன்னு எழுதும் பாருங்களேன். எல்லாமே தலைகளா மாறும். குமுத ரிப்போர்ட்டர் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப என்ன திட்டத்திட்ட திண்டுக்கள் வைய வைய வயிறுகள், திட்டத்திட்டா திண்டுக்கள் வைய வைய வயிறுகள். நான் அப்படிதான் நினைச்சுக்கிறது, யாரும் தப்பா அர்த்தங்கள் எடுக்கிறது இல்லை. ஆக இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சு தலையில ஏற்றி வச்சிருக்கான இந்த விஜயகாந்த், இந்த விஜயகாந்த் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும் நீங்களும் சிந்திச்சீங்க. ஆக எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுடைய இதுல இன்னமும் நீங்க ஏதாவது மாத்தி போடன்னு நினைச்சா உங்க தலையில தான் மாத்த முடியாது என்பதை தெரிஞ்சு தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு விடுபெறும். நன்றி வணக்கம். மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும் இருபுறம் எட்டு திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. நீரை விட்டன கொள்கை விதைகளும் வேரை விட்டன நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும் கோட்டை கொத்தனம் கொண்டவனாயினும் தர்மம் கெட்டது தட்டி கேட்பது எந்த வாழ்க்கை நெறி. நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர் கேட்டை விளைத்திங்கு நாட்டை கேட்பவர் மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட செய்வான் விருதகிரி. வாக்குகள் கேட்டு நாக்கில் நூறு பொய் வைப்பார் மக்கள் வாக்கை வாங்கி கொண்டு மக்கள் காதில் பூ வைப்பார். காலம் மாறும் காட்சிகள் மாறும் கேள்வி கேட்டால்தான் கரைகள் போகும் துணி வேலு பாகும் துவைத்து போட்டால்தான் நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா தோடா தோடா. வலியவர் துன்பம் வலியவர் பார்த்து இருப்பது கூடாது பிறக்கென கொஞ்சம் இலகிடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோடா தோடா. பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு நமக்கு நமக்கு நம நம் நம் தோரா நமக்கு நமக்கு நம நம் தம் தோரா. தேர்தல் யுத்தம் போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம் போர். எதுக்கு நடக்கு? தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் யுத்தம். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். போர் என்றால் யுத்தம் என்றாலும் ஒன்றுதான். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கிறது தான். ஆக எல்லாமே ஒண்ணுதானே சொல்லுவாங்க, பேசுறதுக்கு இழுப்பாங்களாம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, இங்க வந்து ஸ்டாலின் முக ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் இவர் சொல்றாராம், ஐயோ எனக்கு விஜயகாந்துக்கு சண்டையில பாத்துக்கிட்டீங்களா? சண்டையில தான் உன்னை உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய குணங்களுமே உன்னை அழித்து விடும் என்று சொன்னேன். இதற்கு மேல யாரு சொல்ல முடியும்? ஆனால் இவர் சொல்றார், நான் இன்னைக்கு தான் ஊர் ஊரா வீடு வீடா எல்லாரும் வந்து இறங்கி நோட்டீஸ் கொடுத்தா தானே எல்லாரும் கொடுங்களேன். உங்களை யார் வேணாம் விடுவிடா? இன்னைக்கு தான் தெரியுதா விடுவிடா? நாங்களாம் கஷ்டப்படுறோங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியல. அஞ்சு வருஷமாக ஏன் விஜயகாந்த் எல்லாம் கேட்கற தைரியமாக? எனக்கு யாருக்கிட்டையும் வருத்தமோ பயமோ கிடையாது.
இவர் பேச தெரியுமா, பேசி பாருங்கள். ரிஷிவன் தீர்த்தில் வந்து நீங்களும் தான் வருவீங்களா வந்து பேசுங்களேன் என்றால் நான் உங்க தொகுதியில் தான் பேசுகிறேன். உண்மைகளை சொல்லுகிறேன், உண்மையை சொல்றதால் எனக்கு கூட பயம் கிடையாது. பொய்ய சொன்னாதான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். பொய்ய சொல்ல உண்மையை தானே சொல்றேன். சரி, அடுத்து செல்ல பிரச்சனைகள் வரும். ஆண்ட கட்சி இப்ப ஆளுகின்ற கட்சியார் அதிமுக. இவர்கள் கண்டெய்னர் லாரி லாரியா எடுத்துட்டு போவாங்க பணத்தெல்லாம். அதை பார்த்துக்கிற அந்த பணம் யாருடைய பணம்? உங்களுடைய பணம் தொட்டர்களே, உங்களுடைய பணம் தோழர்களே, உங்களுடைய பணம், பொதுமக்களுடைய பணம். அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போனா சொன்னா கேஸ். இங்க வைகவர்கள் அண்ணன் வைகவர்கள் சொன்னார்களே கேஸ் போடுங்கள் பார்ப்போம். கேஸ் போட முடியாது. ஏன் கேஸ் போட முடியாது? உண்மை 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 உண்மையை சொல்வது ஏமலாம கேஸ் போடுவாங்க. அடுத்து போடட்டும். இந்த பாக்ஸ் போச்சா போகலையா போகலையாங்கிற ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதென்ன நாங்க பட்டியல் போடத்தன முடியும் இல்ல நீங்க தான் பட்டியல் போட முடியுமா? ஊழல் பணத்துக்கு பட்டியலும் போட முடியாது. யார் யார் எவ்வளவு கொடுத்தான்னு சொன்னா அப்படிங்க வருமான வரித்துறைக்கு ஏதோ ஒன்று நீங்க கட்ட வேண்டியிருக்கும். ஆக இவர்களாக முன் வந்து இவர்களே கட்டிலங்காலைய சாட்சிகள் சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ், அந்த நியூஸ்ல என்னன்னா, ஒரு தாயாக இருக்கிறேன், தாய் வந்து தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. சரி, நீங்க தாயா இருங்க, உங்களை யாரும் வேணா தாய் இப்படிதான் சலாய கிடத்தன்னு சொன்னாங்களா, தனி கிடத்தறது சொன்னாங்க. சொல்லுங்க பாப்போம், உங்க மகனுக்கு என்ன செய்யணும்னா, அதான் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள்லாம் நீங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன், இதெல்லாம் இதெல்லாம் இவங்க சொல்றேன். அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இந்த போர் இது போரெல்லாம் யுத்தம். இந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற யுத்தம். இவங்க எனக்கு என்ன கொள்கை, கொள்கைங்கிறாங்க. கொள்கை எனக்கா? உங்களை போல கொள்ளையடிக்கிறது என்னுடைய கொள்கை அல்ல. உங்களை போன்று கொள்ளையடிப்பது என்னுடைய கொள்கை அல்ல. கொள்கை கொள்கை என்ன? கொள்கை அது திட்டம் அப்படிவாங்க. ஊழலை ஒழிப்பது, லஞ்சத்தை ஒழிப்பது, உண்ண உணவு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் மூணு தரேன். அப்புறம் வெளிப்படையான திட்டங்கள், வெளிப்படைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை எல்லாத்தையுமே நான் சொல்றேன் சொல்றேன் தானே சொல்றோம். இதற்கு மேல என்ன வேண்டும் என்ற கொள்கையில, உங்களை போல கொள்ளையடிக்கிற கொள்கையில முரட்டு பணம் வச்சிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முட்டாதீர்கள்னு என்ன எத்தனை பேர் சொன்னாங்க. முரட்டு பணம் எப்படி இருந்துச்சு இந்த முரட்டு பணம்? அதாவது எம்ஜிஆர் இருக்கும் பொழுது 1,00,000 ரூபா இருந்துச்சு. என்னையா கொடுமை கட்டின வீட்டுக்கு போன காரணாங்க இவங்க இவங்க வந்து சேர்த்தாங்களா 5 கோடி ரூபா. ஒரு கட்சியில் எப்படி வரும் 5 கோடி ரூபா? இங்கே யாராவது கேட்டாங்களா? ஆனால் இன்னைக்கு 5,000 கோடி 500 கோடி ஏதோ இருக்குங்கிறாங்க. நம்மளுக்கு என்ன, எப்படினாலும் சேர்த்துட்டு போங்க. ஆனால் மக்கள் இன்னமும் உங்களை கொண்டு போட மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்கன்னா, என் நான் ஒரு தாய் உள்ளத்தோடு தான் மகனை எப்படி கண்டிப்பா கண்டிப்பார்களோ அதே போல அம்மா சொல்லுகிறேன் கேளுங்கள். அம்மா தான் சொல்றாங்க, கேட்டுங்க. அம்மா தான் சொல்றாங்க, நீங்க கொள்ளையடிக்கல, 6 ரூபா கொள்ளையடிங்க. அம்மா தான் சொல்றாங்க, 6 ரூபா நீங்க குடிங்க. அம்மா தான் சொல்றாங்க, 6 ரூபா படிங்கன்னு சொல்ல குடிங்கன்னு தான் சொல்றோம். காமராஜர் ஒருவர் தான் படியுங்கள் படியுங்கள் சொல்றாங்க. ஏன்னு சொல்றேன், இங்க வந்துன்னா உண்மையில குடிங்க குடிங்கன்னு சொல்ற யாரு? ஜெயலலிதா அவர் அம்மாவும் ஐயாவும் கலைஞர். தயவு செய்து நீங்க அம்மா மாங்கன்னா வெறும் வருமில்ல. ஜெயலலிதா மட்டும் சொல்ற, இவரும் தானே இவரு தானே அதுக்கு இருந்தாரு. உடனே இருந்தாரு. மூணு 4 வருஷம் இவரு தான். 3 தடவை 5 தடவை இவங்களுக்குள்ள சண்டை. இதான் சண்டையா? நான் ஏதோ நினைச்சேன் இந்த இதுதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இவர் 5 தடவை முதல்வர், நான் 5 தடவை முதல்வர். உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, 3 தடவை முதலமைச்சர் தான். 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். அதனால 5 தடவை ஆயிருக்கும். நானும் 5 தடவை. நீ 5 தடவை முதலமைச்சர் வந்து உங்களுக்குள்ள சண்டை நாங்க நடத்துறோம். ஐயாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐயாண்டிய நடத்துறது பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் தெரியல உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்ல. ஆனா தமிழ்நாடு எங்க போய்கிட்டு இருக்கா இன்னைக்கு எனக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பீகார் விட கேவல போட்டுக்கிட்டு இருக்கமே. பீகார் தான் கடைசியிலிருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பீகார் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அங்க இருந்துச்சு, தமிழ்நாடு இறங்கிட்டு இருக்கு, பீகார் ஏறிக்கிட்டு இருக்கு. இதுதான் நாட்டோட நடப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. கோவிந்தராஜன் சொன்னார், நத்தவசனம் பேசினார், நத்தவசனம் சொன்னார். இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல குறைச்சாலும் அங்கே எடுக்கிறேன். இந்தியாவில் எங்கே நாள் இந்தியாவில் தானே
பீகார்ல தான் நிதிஷ்குமார் சொன்ன மரண தண்டனை, குடித்தவர் குடித்தால் மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தது யார், சாராயம் காய்ச்சல் மரண தண்டனை. டாஸ்மார்க் அவர் மூட சொன்னார், மூடுறதெல்லாம் மரண தண்டனை, மூட விட்டால் மரண தண்டனை. ஆக அந்த மாதிரி ஏன் நீங்க ஒரு சட்டத்தை போடவில்லை அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. படிப்படியா கொள்ளையடிப்பு, படிப்படியா நீங்களும் நீங்களாவது அம்மா படிப்படியா குறைக்கிறத ஆத்தா குறைக்கவே மாட்டாங்கடி. ஏன் சொல்றன்னா அம்மாடி இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா குறைக்கவே மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறன்னா இவங்க ஏன் இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வருது வருமானம், அடுத்தவங்களுக்கு அப்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுறது கலையோ, நாங்க 5 வருஷம் சாராய கடை தெரியாது என்ன சொல்றோம், உடனே 5 வாங்கினப்போ மிடாஸ் 6 ஜெயில தான் வந்து கமிஷன் கொடுக்குறேன், அதுங்கள 6வது கம்பெனி மிடாஸ் சொல்லும் போது மிடாஸ் அழிப்பேன் மிடாஸை குறைப்பேன்பாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், 30,000 கோடி வருமானம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு வரும், சாராய்கள் நடத்துறவங்களுக்கு அரசாங்கத்துக்கு 30,000 கூட சாராய்கள் நடத்துற உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்பதை கூறிக்கொள்ளுகிறேன். மக்களே இந்த தேர்தலை இன்னமும் நீங்க மூடினால் கண்ண மூடுவீங்களா, இல்ல எங்க கட்சியான வேட்பாளர்களான எனக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமான எனக்கும் முரசனத்தை வாக்களிக்கணும் ஒரு சொன்ன ஒரு சொன்னபடி மக்கள் நல கூட்டணி இருக்கின்ற 4 பேர் அண்ணன் வைகோ அவர்கள், அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், என் சகோதரர் திருமால் வளவன் அவர்கள், அதுபோக முத்தரசன் அவர்கள், 4 பேர் இருக்காங்க. அவங்க தமிழ் மாநில கருத்தில் எங்களை ஐயா சின்னையா. அதாவது இவங்க எப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது, குழப்பத்தை உண்டு பண்ணி அதுல குளிர்காயிரதான் திமுக வேலை, குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை குளிர்காய வைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை. ஆனா அவர் சொல்றாரு இன்னும் நாங்க வந்து எங்க ஏதோ அப்ப சொல்றாரு முடியட்டுமா விடியட்டுமா விடியட்டும் முடியட்டுமா, ஏதோ ஒரு பங்கம் பண்ணாராம், முடியட்டும் விடியட்டுமா முடியட்டும் விடியட்டும்னு ஒரு பங்கம் பண்ணாராம். அதுல அவர் பேசிக்கிட்டு வந்தாரா அங்க ஏதாவது தப்பு தானே மன்னிச்சிங்க, ஏன் மன்னிச்சுங்கன்னு சொல்லி இன்னும் தப்பை குறையாம பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. உங்க மக்களா மன்னிக்கிறது, மண்ணை மக்கள் மன்னிப்பார்களா இல்ல யாரும் மன்னிக்கணும்னு நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த அதிமுக திமுக தெரிந்தல் தலைமை பெருமக்கள் ஆனால் திட்டா என்னமா 2006 சுத்தா தலைவர்கள் சுத்தாத கால் பதிக்காத இடமே கிடையாது. 2006 சுத்தினேன், 2009 சுத்தினேன், 2011 மாறுக்கு இடையில 13 இடைத்தேர்தல் சுத்திருக்கிறேன். அப்புறம் முதல் தடவை நான் சந்திச்சேன் 8.38%. இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு ஓட்டு மக்கள் எனக்கு கொடுத்தார்கள். அதே போல 10% ஓட்டு அடுத்த தேர்தல் 2009 மக்கள் கொடுத்தார்கள். யாரு கொடுத்தார்கள், விஜயகாந்த். இந்த விஜயகாந்த் கொடுத்தார்கள் மக்கள். அந்த மக்கள் யார், இளைஞர்கள், படித்தவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள். ஆக இந்த 4 பேரும் விவசாயிகள், எத்தனையோ பேர் பொதுமக்கள் பொதுவாக விவசாயிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டாங்க. விஜயகாந்த் நல்லவன் வல்லவன்ங்கிறதுக்காக என் விஜயகாந்த் விட என்னுடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்கள். ஏனென்றால்னா என் சகோதரர் இருக்கிற யார சொன்ன, என் சகோதரர் திருமாவளவன் அவர் சொல்லுவாராம் பல தடவை பல வேலையில் சொல், அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு அவர் பேசல. இல்லாட்டி எனக்கு அண்ணனாக இருக்க வைகோ அவர்கள் பேசியிருக்க வேண்டும் உங்கள் முன்னால், உங்கள் ஒண்டவாளங்கள் தண்டவாளங்களில் ஏறி இருக்குமே அவரும் பேசவில்லை. ஆக என்ன அவங்க எல்லாம் சுத்துறாங்க ஒரு மாசம், அவர் சுத்தும் பொழுது நானும் சொல்றேன். இப்ப நடக்கிற இந்த யுத்தத்தில் யாரு ஜெயிப்பாங்கன்னு யாரு சொல்றது, மக்கள் நீங்கள் தான் சொல்லணும், யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நம்பலாமா, பின்னாடி சொல்லுங்க, முன்னாடி இருக்கவங்கள சொல்ல பின்னாடி சொல்லுங்க, பின்னாடி கையத்தி கையாட்டுங்க எல்லாரும். நம்பலாமா, நம்பி விஜயகாந்த் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் செல்றேன், உங்களை நம்பிதான் சொல்லி செல்றேன். ஆயலாம் நடக்கின்ற இந்த யுத்தம், இந்த யுத்தத்துல தர்மத்துக்கு அதர்ம தர்மம், நாங்கள்லாம் 6 பேர், அதர்மம் யாரு 20. அந்த அதர்மத்தை சேர் யார், ஜெயலலிதா அவர்களும் கலைஞர்களும் 2 பேர். இந்த 2 பேர் அதர்மத்தின் வித்துகள், அந்த வித்துகளுக்கு 1000 விழுகுகள் இருக்கும், அதை பத்தியெல்லாம் எனக்கு கவனம் இல்லை.
அதபத்தி நீங்களும் கவலைப்படாதீங்க. அதே போல எங்களுக்கு 1000 வித்துக்கள் இருக்கு, 1000 வீரர்கள் இருக்கு, 1000 இருக்கும். இந்த ரெண்டு பேருக்கு பணம் முரட்டு பணத்தை வச்சிருக்காங்கிறாங்க. முரட்டு பணமா இல்ல மக்களுக்கு முன்னாடியே முரடாதது கரடாவது. நினைத்தால் மக்கள் வாக்களித்தால் இந்த கருப்பு மையம் நம்பி கையில வைக்கிற மையம் நம்பி தான் நீங்களும் ஆட்ட முறை. இந்த மையம் மறந்துட்டா வைக்கிற மையம் மக்கள் மறந்து மாத்தி ஓட்டு போட்டா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மக்களே நீங்க நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல இந்த இது வந்து யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே. எல்லாக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் ஈடேறும் இல்லாமல் போனால் மேலும் மேலும் எந்த கண்கள் சூடேறும் என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை என்றும் விடமாட்டே தோழர் தமக்கு துன்பங்கள் வந்தால் சோற்றை கூட தொடமாட்டே கிடிமழை மின்னல் கிடை வரும் போதும் நடுங்கிட மாட்டேன் நான் தான் நான் தான் முன்வைத்த காலை பிந்தைக்கும் வேலை என்னிடம் கிடையாது தடந்தோள் உண்டு தடக்கை உண்டு தடைகளை தேவேன் தாகம் இருக்கின்ற பேருக்கு இதயங்கள் உடையாது மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புற பக்கம் துணை என நிற்கும் இருபுறம் எட்டு திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு கோடிக்கரங்களும் நீரை விட்டன கொள்கை விதைகளும் வேரை விட்டன நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு குற்றம் செய்தவன் கொற்றவனாகினும் கோட்டை கொத்தளம் கொண்டவனாகினும் தர்மம் கெட்டது தட்டு கேட்பது எந்த வாழ்க்கை நெறி நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர் கேட்டை விளைத்திங்கு நாட்டை கேட்பவர் மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட தெய்வான் விருதகிரி நமக்கு நமக்கு நம டம் டம் டோரா நமக்கு நமக்கு நம டம் டம் டோரா நமக்கு நமக்கு நம டம் டம் டோரா நமக்கு நமக்கு நம டம் 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 தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு கோடிக்கரங்களும் நீரை விண்டன கொள்கை விதைகளும் வேரை விண்டன நாளை தாய்க்குல நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு குற்றம் செய்தவன் கொற்றவனாகினும் கோட்டை கொத்தளம் கொண்டவனாகினும் தர்மம் கெட்டது தட்டு கேட்பது எந்த வாழ்க்கை நெறி நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர் கேட்டை விளைத்திங்கு நாட்டை கேட்பவர் மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட செய்வான் விருதகிரி வாக்குகள் கேட்டு வாங்கும் போது நாட்டில் 100 பொய் வைப்பார் மக்கள் வாக்கை வாங்கி கொண்டு மக்கள் காதில் இடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோடா தோடா பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம்
அதன் கண்கள் சூடேறும் என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை என்றும் விடமாட்டே தோழர் தமக்கு துன்பங்கள் வந்தால் சோற்றை கூட தொடமாட்டே இடிமலை மின்னல் இடைவர் போதும் நடுங்கிட மாட்டேன் நான் தான் நான் தான் முந்தைத்த காலை பிந்தைக்கும் வேலை என்னிடம் கிடையாது கடந்தோள் உண்டு தடக்கை உண்டு தடைகளை தேவை லட்சியதாகம் இருக்கின்ற பேருக்கு இதயங்கள் உடையாது மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும் இருபுறம் எட்டு திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு கோடிக்கரங்களும் நீரை விண்கன கொள்கை விதைகளும் வேரை விண்கன நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும் கோட்டை கொத்தளம் கொண்டவனாயினும் தர்மம் கெட்டதை தட்டி கேட்பது எந்த வாழ்க்கை நெறி நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர் கேட்டை விளைத்திங்கு நாட்டை கேட்பவர் மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட செய்வான் விருதகிரி நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி தபால் பெட்டி எண் 5 வானகரம் சென்னை 95 மின்னஞ்சல் news@captainmedia.in